வணக்கம், வெல்கம் டு கார்மெக்டசி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் சீரீஸோடைய தேர்ட் வீடியோ. அண்ட் இந்த ரெசிபியோட பேர் எக்லெஸ் ப்ளம் கேக். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ப்ளம் கேக்னாலே ஃப்ரூட்ஸ்னா எல்லாத்தையும் சூப் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸை வந்து நிறைய பேர் 1 வீக் அளவு, 1 இயர் அளவு, 1 மந்த் அளவு, 2 டேஸ் அளவு, 2 ஹவர்ஸ் அளவு இது மாதிரி சூப் பண்ணி செய்வாங்க. பட் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யறதுன்றதை இப்போ பார்த்துடலாம். அதுக்கு 2 கப் அளவு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் செரி டியூட்டிஃப்ரூட்டி சாப் பண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து மிக்ஸ்டு நட்ஸ் இருக்குதுங்க, முந்திரி, பாதாம் அண்ட் அக்ரூட். இது மூணுத்தையுமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்ந்து 1/2 கப். நெக்ஸ்ட்டு டேட்ஸ், பெருஞ்ச பழத்தை சீடு இல்லாமல் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கேன், அது ரெண்டும் சேர்ந்து 1/2 கப். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ அந்த டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் செரி சேர்த்துட்டு நச்சம் சேர்த்தாச்சு. இப்போ பெருஞ்ச பழம் அண்ட் கருப்பு திராட்சை அதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் சேர்க்கலாம். அப்புறமா டெட்ராபேக்கில் வருது இல்லைங்களா, அந்த ஜூஸஸ் கூட சேர்க்கலாம். ஈவன் கிரேப் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ அந்த ஜூஸ் 1 கப் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணோம். செகண்ட் கப்லையும் பாதி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா முழுங்கிடுச்சு. இப்படியே நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு சோக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன், அது எப்படின்றது பார்த்துருவோம். ஒரு பேன் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் மிச்சம் இருந்த அந்த ஆரஞ்சும் சேர்த்துடுறேன். ஏன்னா இது வந்து நல்லா பாயில் ஆகும்போது இது வந்து அப்படியே இந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும். அதனால 5 மினிட்ஸ் கழிச்சு இது மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்ருங்க. இது அப்புறமா 6 மணிக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ வாட்டரையாக இருக்குது. அதுக்கடுத்து ஆயில் எடுத்திருக்கேன், அது வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன். அப்படின்னா 1/6 டேபிள்ஸ்பூன் அளவு. இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்குத்தூள், இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கேரமல். கேரமல் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் சுகர் வந்து 1/3 கப், அதாவது 6 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஓகே, இந்த சுகரில் வந்து நம்ம 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்குற கரிஞ்சி வரும்போது ஹாட் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய கேரமல் ரெடி. இதையும் நான் ஒரு பவுலில் ஊற்றி 6 டம்ளர் வைக்க போகிறேன். இது நம்மளுடைய கேரமல். அப்போ நான் காமிச்சது இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆரஞ்ச் ஜெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நட்மெக் ஜெஸ்ட்டுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஆரஞ்ச் இது மாதிரி எடுத்து ஒரு இது மாதிரி திரிகளில் வச்சு அந்த தோல் வெள்ளத்தோல் வராமல் மேலே இருக்க அந்த ஆரஞ்ச் தோல் மட்டும் இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி சீவியாச்சு. இது பேர் வந்து ஜாதிக்காய் திருநொழி. ஜாதிக்காயும் அதே மாதிரி திருகளில் வச்சு நல்லா திருகி 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆரஞ்ச் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அண்ட் நட்மெக் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து இந்த கேக்கில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் அதிகமாகும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். அது கூடவே 2 கப் அளவு மைதா. இது வந்து சுகர் பவுடர் பண்ணியிருக்கேன். சுகர் பவுடர் பண்ணும்போது நான் ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு அண்ட் 1 இன்ச் அளவு சின்னமன் அதாவது பட்டை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. 1 கப் அளவு பால், இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்.
இப்போ கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மோல்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதனால இதில் நான் ஆயில் அப்ளை மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பால் சேர்த்துடலாம். பால் கூடவே எண்ணெயும் சேர்த்துடுறேன். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு மைதா ஜலிச்சு எடுத்துடுறேன். 2 கப் மைதாவும் சேர்த்து ஜலிச்சாச்சு. கூடவே பவுடர் சுகரும் சேர்த்து ஜலிச்சிடுறேன். கூடவே சுக்குத்தூளும் சேர்த்து ஜலிச்சாச்சு. இப்போ பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா அது ரெண்டுத்தையும் போட்டு ஜலிச்சிடுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சைட்ஸ்லேருந்து எடுத்து சென்டரில் கட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே நல்லா ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேரமல் சாஸ் சேர்த்துடலாம். சேர்த்திங்கன்னா அந்த கேரமல் தான் இந்த கலர் ஆஃப் ப்ளம் கேக்கே கொடுக்கும். அதையும் நல்லா கலந்துடுங்க. இப்போது இந்த ஆரஞ்சஸ் அண்ட் நட்மேக் திருக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடுறேன். இப்போது நம்ம ஊற வச்ச அந்த நட்ஸு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் எப்படி உப்பி சூப்பராக வந்திருக்கு. அது இன்னும் நல்லா இழுத்துடுச்சு ஜூஸ் எல்லாம். அதை வந்து இந்த பேட்டரோடு சேர்த்துடுறேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த எல்லா கார்னர்ஸ்க்கும் போய் ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பேட்டர் பண்ணது 3 டின்னில் பண்ண போகிறேங்க. 2 சின்ன டின் அண்ட் 1 லோஃப் டின். இது 3 சேர்த்து கேக் பேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம நான் ஏற்கனவே வந்து கேக் டின் அண்ட் மோல்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்துலேயும் 1/4 பாகம் வர அளவுக்கு ஊற்றிடுறேன். ஸோ கொஞ்சம் மாவு இருந்துச்சு, நான் அதனால் கப் கேக் மோல்டையும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது போயிடும். இதை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் அளவு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் கேக் உள்ள வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 70 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட கேக் ரெடி. சும்மா அழகுக்கு ஒன்றுத்தில் பூ கட்டியிருக்கேன் அண்ட் இன்னொன்றில் ஐசிங் சுகர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேங்க. இவ்வளோதான் கேக் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கட் பண்ண ஸ்லைசஸில். நம்மளுடைய ப்ளம் கேக் ரெடி. இந்த கிறிஸ்மஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் அலர்ட்டிங் பண்ணுங்கள்.